மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹூண்டாய் அல்கசா இதை புதுப்பிக்கிறதுக்கு ஹூண்டாய் வந்து நிறைய மெனக்கெட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இது க்ரெட்டாவுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இருந்தது. க்ரெட்டா ஒரு 5 சீட்டர்னா அல்கசார் ஒரு 7 சீட்டர். இந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது வந்து நிச்சயமாக ஹூண்டாய்க்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் உண்மை இதுதான். இப்போது சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு தான் க்ரெட்டாவுடைய ஃபேஸ் லிஃப்ட் வந்தது. அந்த க்ரெட்டா ஃபேஸ் லிஃப்ட்டில் என்னென்ன புதிய அம்சங்களை சேர்த்தாங்களோ அதையெல்லாம் இந்த ஹூண்டாய் அல்கசாரனுடைய இந்த ஃபேஸ் லிஃப்ட்லையும் சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே விற்பனையில் இருந்த அல்கசாருக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வெளியிலையும் இருக்குது உள்ளேயும் இருக்குது. ஸோ வெளியில் நம்ம ஆக்சுவலாக இந்த முகமே மாறி இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம சொன்னதை போல் க்ரெட்டா ஃபேஸ் லிஃப்ட்டில் என்னென்ன மாற்றங்கள்லாம் பார்த்தோமோ அதே போல் ஒரு மாற்றங்கள் இந்த அல்கசாரையும் நாம் பார்க்க முடியுது. ஸோ க்ரெட்டாவில் நாம் பார்க்கக்கூடிய எக்ஸ்டர்னில் பார்க்கக்கூடிய அதே எச் டைப் டிஆர்எல் நீங்கள் நம்ம இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சீக்வென்ஷியல் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ், அதே போலவே 2 டிஆர்எல்லையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைட் பார், இதெல்லாமே இந்த காருக்கு வந்து ஒரு புது அழகை கொடுக்குது. ஆல்டாமும் பெருசாக இருக்குது. இந்த 18-inch அலாய்வீல் டிசைன் புதுசு, இது நல்லாவும் இருக்குது. ஸோ இந்த ரூஃப் ரெயில்ன்றது வந்து ஒரு அழகுக்காக மட்டும் இல்லை, ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு பயன்பாடு அம்சமும் இருக்குது. இங்கே இருக்க டோர் ஹேண்டில் வந்து இந்த பாடி கலர்லேயே கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது, பொருத்தமாகவும் இருக்குது. இந்த பின்புறத்தில் என்னென்ன மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப்ஸ் பார்க்கலாம். இந்த டெயில் லேம்ப்ஸ் வந்து இந்த எச் டைப் டிசைன் அழகாக இருக்குது. இந்த 2 டெயில் லேம்ப்பையும் இணைக்கக்கூடிய இந்த லைட் பார் நல்லாயிருக்கு. இந்த ஸ்பாய்லராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்பாய்லர் ஒட்டி இருக்கக்கூடிய டாப் லைட்டு ரொம்ப அழகாக இருக்கிறது நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதே போலவே இங்கே ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை மொத்தம் 4 வேரியண்ட் இருக்குது: எக்ஸிகூட்டிவ், பிரஸ்டிஜ், பிளாட்டினம், சிக்னேச்சர். ஸோ இதான் வந்து டாப் எண்ட். ஆக்சுவலாக இந்த கலர் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக ஸ்டாரி நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு புதிய வண்ணம் தான். இது மொத்தம் மோனோ கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 கலர் இருக்குது. மேட் ஃபினிஷ் கூட 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் ஒரு டியூவல் டோன் ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ இந்த க்ரெட்டாவில் இருக்க மாதிரியே இந்த ஸ்கிட் பேட் வந்து இந்த காருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் அழகாக சேர்க்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்வின் எக்ஸாஸ்ட் தான். சரி, இப்போ பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 6 சீட்டர். இது இல்லை, ஆக்சுவலாக 7 சீட் கான்ஃபிகரேஷனும் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு வந்து பொருட்களை வைக்க முடியும்னா ஏறக்குறைய 2-3 பெட்டிகள் தான் இங்கே வைக்க முடியும். ஆனால் இன்னும் அதிகமாக நமக்கு பொருட்கள் வேணும் அப்படின்னா இந்த 3வது வரிசையில் இருக்கக்கூடிய 2 சீட்டையும் மடக்கிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த பூட்டுக்காக வந்து ஒரு தனியாக ஒரு சின்ன லைட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹூக்கும் இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்பேர் வீல் இருக்க வேண்டிய இடத்துல அது இல்லையே அப்படின்னு அதிர்ச்சியெல்லாம் அடையக்கூடாது. ஏன்னா அது இங்கே இருக்குது. இந்த புதிய அல்கசார் 2024 அவங்க வேறு விதமாகவும் பொசிஷன் பண்ண நினைக்கிறாங்க. அதாவது வந்து இட்ஸ் எ ஷஃபர் ட்ரிவன் கார், அதாவது டிரைவர் வச்சு பின் சீட்டில் உட்காந்துட்டு போகிறாங்கல்ல அவர்களுக்கும் ஏற்ற கார் அப்படின்னு பொசிஷன் பண்ண நினைக்கிறாங்க. இந்த பின்னிருக்கைகள் எந்த அளவுக்கு சொகுசாக இருக்குது அதான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த அவுட் கோயிங் அல்கசாராக இருந்தால் இந்த இடத்துல ஒரு சைட் ஸ்டெப் இருக்கும். ஸோ இதில் மேலே ஒரு கால் வச்சு ஏறி உள்ளே போவாங்க. இப்போ அது இங்கே இல்லை. பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு இது ஈஸியாக போக முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இங்கே ஈஸியாக வர முடியுது. இந்த 2வது வரிசை சீட் இருக்குல்ல, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து கேப்டன் சீட்ஸ் போகணுன்னா அதாவது 6 சீட் ஆப்ஷன்ஸும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 7 சீட் ஆப்ஷன்னா இங்கே ஒரு பெஞ்ச் சீட் கொடுத்துருவாங்க. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த கேப்டன் சீட்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 சீட்ஸ்க்குமே என்னென்னா ஒரு ஆம்ரெஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சீட் வந்து இட்ஸ் அ மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட், இட்ஸ் அ 4-way adjustable seat. இது நம்ம நினச்சா முன்னாடி வரலாம் இல்லை பின்னாடி போகலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ரெக்ளைன் பண்ணக்கூடிய வசதியும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின் சீட்டில் இருக்க வசதிக்காக இந்த இடத்துல ஒரு சன் பிளைண்டும் கொடுத்துருக்க நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்னுடைய வசதி தான். இந்த சீட்ஸ் இருக்குல்ல, இந்த சீட்ஸும் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ். இது குளிர்ந்த காற்று வேணும்னா இந்த ஆக்சுவலாக இந்த சீட்டில் வரும். கோடை காலங்களில் ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக தை சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ்டெண்டட் தை சப்போர்ட் இது வேணும்னா இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்க முடியும். இதனோட ஹெட் ரெஸ்ட் இட்ஸ் அ விங்க்டு ஹெட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பக்கம் இந்த தூக்கத்தில் இந்த பக்கம் இப்படி பண்ணால் கூட ஆக்சுவலாக வந்து ரொம்ப இங்கே ஒரு சப்போர்ட் கிடைக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் ரொம்ப தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து இந்த 6 சீட்டரில் மட்டும்தான் இது இருக்குது, இந்த விங்கடு ஹெட் ரெஸ்ட்ன்றது. 7 சீட்டரில் ஆக்சுவலாக ஒரு குஷன் தான் கொடுக்குறாங்க. இந்த சீட் வந்து வென்டிலேட்டட் சீட் மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு குல்ட் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஸோ ரொம்ப நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டச் கொடுக்கறது. இது மாதிரியான இந்த ஒரு குல்ட் தான் இங்கே. இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பின் சீட்டில் இருக்கவங்க வந்து என்ன கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு லேப்டாப் வச்சுட்டு இங்கே வேலை செய்ய முடியும். ஸோ அதற்கான ட்ரே தான் இது. இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு சின்ன தண்ணியோ இல்லை ஒரு காஃபியோ வேணும்னா கூட அங்கே வைக்கிறதுக்கு ரெட்ராக்டபிள் ட்ரே ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேணாட்டி இதை நம்ம மடக்கிட முடியும். இது ஒரு பாஸ் சீட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன் பாஸ் சீட் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 பட்டன் இருக்குது. இந்த மின் சீட்டில் யாரும் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த சீட்டை வந்து நம்ம இங்கே இருந்தபடியே
எந்த அளவுக்கு தள்ளணுமோ இல்லை மடக்கணுமோ அதை நம்ம மடக்கிக் கொள்ள முடியும். இந்த இடத்துல ஒன்றுக்கு ரெண்டாக ஒரு ஏசி வெண்ட் இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஏசி நமக்கு தேவையில்லைன்னா நமக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் பொதுவாக வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்கும். பட் ஆனால் இந்த செகண்ட் ரோவில் இருக்கவங்களுக்கும் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த சி டைப் சார்ஜர் வேணும்னா இப்படி ஒயர் மூலமாகவும் இங்கே சார்ஜ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு சீட்டுக்கு நடுவில் ஒரு சென்டர் கன்சோல் மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் இந்த பக்கமே ஈவன் வி கேன் வாக் இன் டு த தேர்ட் ரோ. ஸோ இட்ஸ் ஆஸ் ஈஸி அஸ் தட். ஸோ தேர்ட் ரோக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட். இது இந்த தேர்ட் ரோவில் உட்காரும் போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இப்படி தான் இருக்குது. பட் இந்த செகண்ட் ரோ சீட் இருக்குல்ல, நல்லா ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கால் ஓரளவுக்கு தான் அடிக்குது, ஃபுல்லாக அடிக்கல. இது குழந்தைகள் இங்கே நிச்சயமாக வந்து சௌகரியமாக உட்காருவாங்க, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு குவார்ட்டர் கிளாஸ் இருக்கிறதுனால ஆக்சுவலாக கொஞ்சம் வெளிச்சமும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, தேர்ட் ரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சாதாரணமாக ட்ரீட் பண்ணல. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வெண்ட் மட்டும் கிடையாது, இந்த இடத்துல ஆக்சுவலாக ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல ஒரு நாப் இருக்கிறத நான் பார்க்குறோம். கப்போல்டர் இருக்குது, ஃபோன் மாதிரியான ஏதாவது வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான இங்கே ஒரு போர்ட்டையும் இங்கே இருக்குது. இந்த தேர்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு ஆக்சுவலாக படிக்கணும்னா அவங்களுக்காக ஒரு ரீடிங் லைட் இங்கே இருக்கிறத நாம் பார்க்குறோம். இப்போது இந்த சென்டர் கன்சோல் வரதுக்கு முன்னாடி, இந்த டேஷ்போர்டு வரதுக்கு முன்னாடி சீட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ நல்ல குவஷனையும் கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 8-way அட்ஜஸ்டபிள் சீட், இட்ஸ் அ பவர்ட் சீட், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட். இந்த கோ டிரைவர் சீட் இருக்குல்ல, ஸோ இதுவும் இதே போல தான், 8-way அட்ஜஸ்டபிள் சீட். இது வென்டிலேட்டட் சீட். இது இந்த டேஷ்போர்ட் பார்க்குறோம், ரொம்ப மாடர்னாக இருக்குது. இந்த ஏசி வெண்டெல்லாம் கூட ஹரிசான்டலாக கட்டால பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த 10.25 இன்ச்சஸ் கொண்ட இந்த டச் ஸ்க்ரீனும் இந்த 10.25 இன்ச்சஸ் கொண்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குல்ல, ரெண்டுத்தையும் ஒரே பேனலில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நிறைய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. அதுக்கடுத்தது இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹைன் ஸ்பாட் மானிட்டர் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக பயணம் பண்ண முடியும். ஸோ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹாட் டச் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயுமே ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் நம்மளால இங்கே பார்க்க முடியல. இந்த இடத்துல ஒரு கூல்டு க்ளோவ் பாக்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டேரிங் வந்து நம்ம கரெக்டாக பார்த்த மாதிரி அதே ஒரு டைப்பான ஸ்டேரிங் தான், அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த லெதரைட் மெட்டீரியல் இங்கேயும் இருக்கிறத நான் பார்க்க முடியுது. எகெயின் இட்ஸ் அ பர்ஃபெக்டட் லெதரைட் மெட்டீரியலாக இங்கே இருக்குது. இந்த ஸ்டேரிங் வீல் என்பது ஒரு டில்ட் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லை, இதில் ஒரு டெலிஸ்கோபிக் ஸ்டேரிங் வீலாகவும் இது இருக்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். சென்டர் கன்சோல் வந்து ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு திரும்பவும் சொல்லணும்னா ஆக்சுவலாக ரொம்ப மாடர்னாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு விசைகளை பார்க்குறோம். இது ரெண்டு விசை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த டுவல் ஏசி கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதனால் டிரைவரும் டிரைவர் பக்கத்தில் இருக்கவங்களும் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் எதுவும் வராது. யார் யாருக்கு எந்த அளவுக்கு ஏசி வேணும் இல்லை ஏசி ஃபேன் காற்று வேணுன்றதை அவங்க டிசைட் பண்ணிக்க வசதியாக இங்கே கொடுத்துருக்காங்க. வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்கிறத பார்க்குறோம். இது வென்டிலேட்டட் சீட்ன்றதுனால எந்த அளவுக்கு யாருக்கு குளிர்ந்த காற்று இந்த சீட்லேருந்து வரணுன்றது இங்கே டிசைட் பண்ணுறதுக்கு இங்கே ரெண்டு விசைகள் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது இங்கே நம்ம வந்து ஒரு நாப் இருக்கிறத பார்க்குறோம். இந்த நாப் மூலமாக நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம டிரைவிங் மோட்ஸ் என்னன்னு நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து எப்படி ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு மூணு டிரைவ் மோடு இருக்குது. ஸோ அதே போலவே டிராக்ஷன் மோடு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஏதாவது நம்ம ஸ்னோ நம்ம ஊரில் போக போகிறது கிடையாது. ஆனால் நம்ம சேரும் சகதியமாக மட் பண்ணலாம், சாண்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான ஒரு பாதையில் இருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம அதற்கான டிராக்ஷன் என்னன்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும். அடுத்ததாக இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனோடு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்கிறத பார்க்குறோம். 360 degree கேமரா இங்கே இருக்குது. ஸோ அதற்கான வியூ வந்து நம்ம இங்கே நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியும். இந்த ரெசல்யூஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறோம். ஓரளவுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசல்யூஷன் தான். இது இந்த ஒரு 360 degree கேமரா இருக்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம பாதுகாப்பாக வண்டி ஓட்ட முடியும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல வந்து டவுன்ஹில் போகும்போது ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் வேணும் இல்லையா, ஸோ டவுன்ஹில் பிரேக் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆம்ரெஸ்ட் வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. நல்ல மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது 8 ஸ்பீக்கர்களை கொண்ட ஒரு போஸ் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம் இங்கே ராஜஸ்தானில் நம்ம உதய்பூரில் இருக்கோம். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஸ்டேஷன் சத்தனையுமே ஹிந்தி பாட்டு தான் பாடும். இந்த ரேடியோ மிரர் வந்து ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரோ க்ரோம் மிரர் அப்படின்றாங்க. அதாவது டே அண்ட் நைட் மிரர், இரவோ பகலோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிரர் வந்து தானாகவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சன்கிளாஸ் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இங்கே இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது, சன்ரூஃப். இந்த காருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 16 மொழிகள் புரியும். தமிழ் புரியுதான்னு தெரியல, பார்க்கலாம். சன்ரூஃபை திறக்கவும். இதில் ப்ளூ லிங்க் என்று சொல்லக்கூடிய ஒரு கனெக்டட் கார் ஃபீச்சர் இருக்குது.
இதில் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா வந்து ஒரு 70% அம்சங்கள், அதாவது இந்த காரினுடைய சேஃப்டி, லொக்கேஷன் பேஸ்டு சேஃப்டி, அது மட்டும் இல்லை இப்போ ஆக்சுவலாக இந்த டயக்னோசிஸ் என்று பலவிதமான ஒரு விஷயங்களை இந்த ப்ளூ லிங்க் ஃபீச்சர் மூலமாக நம்ம பயன்படுத்த முடியும். சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் மிக முக்கியமான சேஃப்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அடாஸ் லெவல் 2, அதாவது இவங்க ஸ்மார்ட் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 19 பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த பல கார்களில் இருக்கக்கூடிய இந்த லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங், இந்த சேஃப் எக்ஸிட் வார்னிங், ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல், இதையெல்லாம் தாண்டி இதில் இன்னும் சில விஷயங்களும் இவங்க ஆட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், அதாவது ஒரு காராக இருந்தாலும் சரி, ஒரு பெடஸ்டனாக இருந்தாலும் சரி, சைக்கிளாக இருந்தாலும் சரி, ஒரு நடுவில் குறுக்கில் வந்தாங்கன்னா ஸோ இது நிச்சயமாக வார்ன் பண்ணும். ஸோ அதற்கான ஒரு வார்னிங்கும் இந்த கார் கொடுக்கும். அதே போலவே இந்த ரியர் கிராஸ் டிராஃபிக் கொலிஷன் வார்னிங், ரியர் கிராஸ் டிராஃபிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் அசிஸ்ட் போல வசதிகளும் இதில் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஆக்சுவலாக 6 காற்றுப்பைகள், ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்சி, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் அசிஸ்ட், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், டிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஸோ இது போல் பல விஷயங்கள் இருக்குது. இந்த 4 சக்கரங்களுக்குமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போலவே இங்கே 360° கேமரா இருக்குது, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து இந்த காரை ஒரு சேஃபஸ்ட் காராக மாற்றுது. நம்ம எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஏறக்குறைய இந்த காரில் 70 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடாஸ் லெவல் 2 பார்த்திங்கன்னா ஒரு 19 சேஃப்டி ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்டாக இதெல்லாமே வந்து விலை உயர்ந்த கார்களில் தானே கிடைக்கும், ஸ்டாண்டர்டாக இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தாலும் இதில் 40 ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம இந்த காரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கீ இருக்கணும் அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து இந்த ரிமோட் கீ நம்மகிட்ட இருக்குது, பட் ஆனால் இது கூட அவசியம் இல்லை. ஈவன் இதுவே வந்து இந்த காருக்கான ஒரு கீயாக இருக்க முடியும். இது மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம வீட்டில் வேறு 3 இருக்காங்கன்னு வச்சுங்க, இதே டிஜிட்டல் கீயை அவங்களுக்கு இங்கிருந்தபடியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது போல விஷயங்கள்லாம் இந்த காரில் சாத்தியம். இந்த ஹூண்டாய் அல்கஸார் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1.5 டர்போ பெட்ரோல், இன்னொன்று வந்து 1.5 டர்போ டீசல். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பெட்ரோல். இது வந்து 159 பிஹெச்பி அளவுக்கு சக்தியையும் ஒரு 253 நியூட்ரிமீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடியது. இது எந்த அளவுக்கு இது வந்து ரியல் வேர்ல்ட் கண்டிஷனில் செயல்படுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹைடெக் தகுந்த மாதிரி நம்ம சீட் பொசிஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சத்தம் பெருசாக கேட்கல. இன்ஜின் ரொம்ப ரொம்ப நிபிள், அதாவது ரொம்ப ரொம்ப மெல்லிய சத்தம் மட்டும்தான் கேட்குது. இந்த கார் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். 159 பிஹெச்பி அளவுக்கு சக்தி, ஒரு 253 நியூட்ரமீட்டர் அளவுக்கு டார்க். ஸோ இதெல்லாம் பேப்பரில் இருக்குது. ஸோ இந்த ரியல் வேர்ல்ட் கண்டிஷனில் இது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் பார்க்க போகிறோம். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணுன்னா, இது எந்த டிரைவிங் மோடில் நம்ம வச்சு ஓட்டுறோன்றது பொறுத்தும் அது மாறுபடும். ஸோ அதனால் நம்ம டிரைவிங் மோடை முதல்ல டிசைட் பண்ணணும். ஸோ இதில் ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்ட்டு 3 விதமான மோட்ஸை நம்ம செலக்ட் பண்ண முடியும். முதல்ல நம்ம ஈகோ மோடை வச்சு நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஸோ இந்த ஈகோ மோடை வச்சு பார்க்கும்போது 30% ஆஃப் த அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆக்சிலரேட் பெடல் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ஃபுல் பெடல் எப்படியும் ப்ரெஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ 30% நம்ம இந்த பெடலை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி என்பது பல சமயங்களில் போதுமானதாக இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈகோ மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு மாற்றி பார்க்கலாம். இந்த நார்மல் இந்த டிரைவ் மோடில் போகும்போது நம்ம இந்த இதே 30% அதை அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆக்சிலரேட் பெடல் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ஆரம்பத்தில் ஒரு லைட்டாக ஒரு சின்ன சுணக்கம் தெரிஞ்சாலும் நம்ம கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு இவன் 30% இல்லை 40% அளவுக்கு நம்ம வந்து இந்த ப்ரெஸ் பண்ணால் கூட இது ரொம்ப சீரி பாயிறத நம்ம பார்க்க முடியுது. சர்ஜ் ஆஃப் பவர் வர்றத நம்ம இங்கே பார்க்க முடியுது. நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ டிரைவ் மோட்லேருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு நம்ம போக போகிறோம். சிகப்பு நேரத்தில் இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் மாதிரி நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை தான், இல்லை வந்து ஒரு நம்மளை அட்ரலின் ரஷை கூட்டுதான்னு தெரியல. நம்மகிட்ட ஒரு சின்ன ஸ்ட்ரெச் தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த ஸ்டேரிங் வீல் வந்து ஹெவியாகிறது நம்ம பார்க்குறோம். சர்ஜ் ஆஃப் பவர் அதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இங்கே ரடார் சிஸ்டமும் இங்கே இருக்கிறதுனால நம்ம லேன் கீப் அசிஸ்ட் பக்கத்தில் ஏதாவது வண்டி வந்தால், ஸோ இது எல்லாத்துக்குமே இது வந்து நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பேடல் ஷிஃப்டர்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து எந்த கியரில் போகிறோன்றதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வண்டி ஓட்டக்கூடிய அனுபவம் முழுமையாக கிடைக்கணும், நமக்கு ஒரு த்ரில் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு இந்த பேடல் ஷிஃப்டர்ஸை பயன்படுத்தி நம்ம இந்த வண்டியை ஓட்டலாம். ஸோ அப்படி ஓட்டும்போது எப்படி இருக்குன்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். தட். ஸோ இது ஹெவியான ஒரு சஸ்பென்ஷன் தான் இது. ஸோ சவுண்டு கேட்டுது.
ஆனால் அந்தளவுக்கு நமக்கு வந்து அதிர்வுகள் முழுமையாக நமக்கு வந்து உள்ளே கடத்தப்படலைன்றதையும் நம்ம இங்கே பார்த்தோம். ஸ்போர்ட்ஸ் மோடில் இந்த வண்டியை ஓட்டுறதுன்றது ஒரு நல்ல அனுபவமாகவே இருக்குது. ஸோ இந்த பாடி ரோல்லாம் கூட நல்லா இங்கே கட்டுப்படுத்தப்படுறதை இங்கே நாம் பார்க்குறோம். ஸோ சாலிடான ஒரு வண்டி இது, பிளான்டடாக போயிட்டுருக்கு. நமக்கு முன்னாடி ஒரு பெரிய வளைவு இருக்குது. இந்த வளைவில் நம்ம அதே வேகத்தில் திரும்பினா கூட எந்த விதமான ஒரு பாடி ரோடு இல்லாமல் ஒரு நிலைத்தன்மையோடு இந்த வண்டி போகிறத நம்ம இப்போ கவனிச்சிட்ருக்கோம். ஏற்கனவே 3 வருடங்களாக சாலையில் ஓடிட்டு இருக்கக்கூடிய வண்டி தான் இது. இப்போ செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவுமே வந்து இந்த கியர் பாக்ஸ்லேயோ இன்ஜின்லேயோ சஸ்பென்ஷன்லேயோ எதுவுமே கிடையாது. ஸோ சில ஃபீச்சர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதனுடைய செயல்பாடு எப்படி இருந்ததோ அதே செயல்பாடு தான் இப்போவும் அதே தான் தொடர்கிறது. இதனுடைய ஸ்டேரிங்கோடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டேரிங் வந்து இப்போ ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இதுவே நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு இப்போ மாற்றுறோம். ஸோ இது ப்ளூ கலரில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்டர் மாறுது. இதனுடைய ஸ்டேரிங்கும் செயல்பாடும் பார்த்திங்கன்னா இப்போது அந்த அளவுக்கு ஹெவியாக இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுவே நம்ம ஈக்கோ மோட் போனோம்னா இன்னும் கூட இது லைட்டாக மாறிடும். இந்த கியர் பாக்ஸோடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம கவனிக்கிறோம். ஸோ நம்ம எந்த ஸ்பீடுக்கு போகிறோமோ அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அது மாறுறதே தெரியாமல் இந்த கியர் மாறிட்டே இருக்குது. எந்த கியரில் போகிறதுன்றது வந்து நம்ம இந்த திரையில் வேணால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்டர் தான் இப்போ D4 அப்படின்னு காட்டுது. நம்ம வேகத்தை கூட்டுறோம், இது இப்போ D5 மாறுது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து அது மாறுவதற்கான எந்த விதமான அறிகுறியே இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு கியர் பாக்ஸுக்கான அடையாளம். இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி இருக்குது, ஒரு ரம்மியமான ஏரி இது. இந்த ஏரியை சுற்றி தான் வந்து இந்த சாலை அமைந்திருக்கிறது. இந்த சாலை வந்து நிறைய வளைவுகள், நிறைய திருப்பங்கள். ஸோ இந்த வளைவுகள்லையும் திருப்பங்கள்லையும் இந்த காரை வந்து ஓட்டுறதுன்றது ஒரு சுகமான அனுபவமாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு எந்த விதமான பாடி ரோல் இல்லாமல் இந்த வண்டி போகுது. அடுத்தது, இந்த வளைவுகள்லையும் திருப்பங்கள்லையும் இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு இந்த ஸ்டீரிங் நமக்கு ரொம்ப பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் உற்சாகம் ஊட்டுவதாகவும் இருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு NVH இதில் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, நாய்ஸ் வைப்ரேஷன் அண்ட் ஹார்ஷ்னஸ், அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்ஜின் சத்தம் வந்து காருக்குள்ளே கேட்கலை, அதே மாதிரி ரோட் நாய்ஸும் காருக்குள்ளே கேட்கலை. இப்போ நமக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு சேரும் சகதியுமான ஒரு பாதை இருக்குது. ஸோ நம்ம கார் இதில் சிக்கக்கூடாதுன்னா நம்ம ஆக்சுவலாக இதில் எந்த டிராக்ஷன் மோடை வச்சு போகணுன்றதை நம்ம டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மட் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்போ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சேரும் சகதியுமான பாதையில் இந்த அல்கசாரில் செலுத்த போகிறோம். ஸோ எந்த விதமான ஆக்சுவலாக திருகிட்டுலாம் போகலை. இன்ஃபேக்ட் ஒரு நார்மலான ஸ்பீட்லேயே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு முன்னாடி வரக்கூடிய பாவம் ஒருத்தர் ரொம்ப சேதத்தில் வழுக்கிட்டு போகிறாரு. சரி, ஸோ எந்த விதமான ஒரு வழுக்கமும் செய்யாமல் நமக்கு இந்த கார் வந்து நமக்கு வந்து நம்மளே இங்கே கொண்டு வந்துடுச்சு. ஸோ ஏறக்குறைய திரும்பவும் பார்த்திங்கன்னா இன்னொரு சேரும் சகதியுமான பாதை இருக்குது. ஸோ இந்த சேரும் சகதியுமான சாதையில் இது இன்னும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய மட்டி, மட்டின்னா ரொம்ப மட்டி இது. ஸோ இது இந்த சாலையை எப்படி கடக்கிறது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கிறது நம்மளால் இங்கே உணர முடியுது. ஹூண்டாய் அல்கசார் ஃபேஸ்லிஃப்ட் எந்த அளவுக்கு இது வாடிக்கையாளர்கள் மனங்களை கவரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓனாக ஆரம்பிக்கலாம். இதுக்கு போட்டியாக இருக்கிறதுலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஓன் சிப்ளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கியா கேரன்ஸ் தான் என்னுடைய முக்கியமான போட்டியாளர். இது இல்லாமல் மஹிந்திராவுடைய XUV 700 இருந்தாலும் சரி, MG ஹெக்டர் ப்ளஸ், ஈவன் டாடா சஃபாரி, இதெல்லாம் இந்த காருக்கு ஒரு போட்டியாளராக நிச்சயமாக இருக்கும். சரி, அதையெல்லாம் மீறி இந்த காரை வாங்கணும்னா அப்படி இதில் என்ன இருக்குது? ஏற்கனவே இந்த அல்கசாரை விடவும் இதனுடைய விலையில் வந்து ஆக்சுவலாக 90,000 ரூபாய் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி அதிகமாக இந்த காரில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 வருடங்களாக இருந்த இதனுடைய லுக் இருக்குல்ல, டோட்டலாக மாறி இருக்கு. ஸோ ஏறக்குறைய புதிதாக வந்திருக்கக்கூடிய கரெக்டாக ஃபேஸ் லிஃப்ட் இருக்குல்ல, ஸோ அதை ஒட்டியே என்னுடைய டிசைன் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் மாடர்னாகவும் மாறி இருக்கிறத பார்த்துருக்கோம். இதற்கு மேலே 90,000 ரூபாய்க்கு இல்லை எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அடாஸ் லெவல் 2 முக்கியமான அம்சம், அதில் 19 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த செகண்ட் ரோ சீட்ஸ். இந்த செகண்ட் ரோ சீட்ஸ்ன்ற இந்த கேப்டன் சீட்ஸ் இருக்குல்ல, இது வென்டிலேட்டர் சீட்ஸாக மட்டும் கிடையாது, இதில் எக்ஸ்ட்ரா தை சப்போர்ட்டோடையும் இது வந்துட்டுருக்கு. இதை தாண்டி ஈவன் செகண்ட் ரோ கூட ஆக்சுவலாக வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஈவன் தேர்ட் ரோ பேசஞ்சர் கூட ஏசி வென்ட் மட்டும் கிடையாது, இந்த ஃபேனுடைய ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நாவையும் கொடுத்துருக்காங்க. இது போல் சின்ன ஃபீச்சர்லேருந்து பெரிய ஃபீச்சர் மட்டும் நிறையா இங்கே ஆட் ஆகிருக்கு. விலை அப்படின்னு பார்த்தா இதுலேயும் சின்ன சூட்சமும் இருக்குது. பெட்ரோல் பேசிக் கேரண்டோட விலை என்பது 15 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதுவே டீசல் வேரியண்ட்டாக இருந்தால் இது 16 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதில் 1 லட்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 வேரியண்ட் இருக்குல்ல,
இதில் பெட்ரோலுக்கும் டீசலுக்குமான எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, அதாவது விலையில் எந்த வித்தியாசமும் இல்லை. எப்படி பெட்ரோல் இன்ஜின் பொருத்தப்பட்ட காரும் டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்ட காரும் ஒரே விலையில இவங்க கொடுக்குறாங்க, அங்கே தான் அந்த சூட்சமாக இருக்குது. இதில் என்ன சூட்சமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசல் வேரியண்ட்டில் இவங்க சன்ரூஃப் கொடுக்கல, அது மட்டும் கிடையாது ஸ்பேர் வீலும் கொடுக்கல. இதனால் இன்னொரு நன்மையும் ஏற்பட்டிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, காரினுடைய இடையில 50 கிலோ மட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த 50 கிலோ அளவுக்கு எடை குறைஞ்சிருப்பதால் இதோட மைலேஜ் என்பது 20 கிலோமீட்டர் பர் லிட்டர். டீசல் ஓகே. இதுவே பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா, டிசிடி கியர்பாக்ஸ் பொருத்தப்பட்ட 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொண்ட காராக இருந்தால் அது வந்து 18 கிலோமீட்டர் அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது. இதுவே மேனுவல் கியர்பாக்ஸ் பொருத்தப்பட்ட பெட்ரோல் வேரியன்ட் உள்ள காராக இருந்தால் 17.5 கிலோமீட்டர் அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது. எல்லாமே அராய் ஃபிகர்ஸ். ஸோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்டீரியர் டிசைன், ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான இன்டீரியர் டிசைன். இது இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ். உதாரணத்துக்கு பின் சீட்டில் கூட எக்ஸ்ட்ரா வென்டிலேட்டட் சீட்ஸ், அது மட்டும் கிடையாது டியூயல் ஜோன் ஏசி, பனாரமிக் சன்ரூஃப், அடாஸ் லெவல் 2, இப்படி நிறைய விஷயங்கள் ஆட் ஆகிருக்கிறதுனால நிச்சயமா அல்கசார் என்பது புதிதாகவும் பல வாடிக்கையாளர்களை கவரும். நன்றி, வணக்கம். வேட்டிசேலையும் மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய். விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.